நம் வாழ்வில் உளவியல் பாகம் ஒன்று கட்டுரை 10 தலைப்பு ஊடகமும் உளவியலும். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டுடா. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். இது போன்ற பஞ்ச் டயலாக்ஸ் மனதில் உடனே பதிந்து விடுகிறது. ஆனால் ஏன் பள்ளி பாடங்கள் பதிய நேரமாகிறது? தமிழ்நாட்டு மக்களுக்கு சினிமா திரையில் நின்று சொன்னால் கைத்தட்டி ரசிக்கிறார்கள். அதையே நேருக்கு நேர் தரையில் நின்று சொன்னால் ஏன் கண்டுகொள்வதில்லை? நந்தினி, சந்திரலேகா, தெய்வமகள், தாமரை, தெய்வம் தந்த வீடு போன்ற தொலைக்காட்சி தொடர்கள் எப்படி வயதில் முதிர்ந்தவர்களையும் கட்டி போட்டு விடுகின்றன? ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் ஏன் நம்மை வாட்டி எடுக்கிறது? கெட்ட குணங்களும் பழக்க வழக்கங்களும் கேட்காமலேயே வந்து ஒட்டி கொள்ளுகின்றன. ஆனால் நல்லவைகளுக்கு ஏன் அதிக நாட்கள் தேவைப்படுகின்றன? நம் குழந்தைகள் அதிக நேரம் கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுவது, தொலைக்காட்சி பார்ப்பது நல்லதா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விளக்கங்களும் விடைகளும் பல உண்டு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உளவியல் ரீதியான அறிவியல் சார்ந்த ஒரு அலசல் அவசியமாகிறது. அந்த அலசலுக்கான ஒரு பகுதிதான் இந்த கட்டுரை.